தலைப்புச் செய்திகள். மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயராஜே சிந்தியாவை நினைவு கூறும் வகையில் 100 ரூபாய் நாணயம் வெளியீடு. காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார். பண்டிகை காலத்தை முன்னிட்டு மத்திய அரசு ஊழியர்களுக்கு வட்டியில்லா முன்தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு 1க்கும் மேற்பட்ட கொரோனா தடுப்பு மருந்துகளை பயன்படுத்துவது குறித்து மத்திய அரசு பரிசீலனை. சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். தமிழகத்தில் 10,000 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழில் தொடங்கும் 14 புதிய தொழில் நிறுவனங்கள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ், ஜோகோவிச்சை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் ரஃபேல் நடால்.